டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா எம்டி சித்தா. சித்த மருத்துவத்தோட சிறப்புகளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய இருக்கு. அதுல முக்கியமா சில மருந்துகள் நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்பிரயோகம் இன்டர்னல் யூஸாகவும் நம்ம எடுத்துப்போம், வெளிப்பிரயோகம் எக்ஸ்டர்னலாகவும் பயன்படுத்துவோம். அந்த வகையில ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மருந்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது வெண்ணெய் அப்படின்ற வகையை சேர்ந்தது. நிறைய ஃபார்ம்ஸ், 64 வகையான மருந்துகள் இருக்கு சித்த மருத்துவத்தில். அதுல ஒரு வகைதான் வெண்ணெய் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக வெண்ணெய்க்கு என்ன ஒரு ஆக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டெமல்சன்ட், அதாவது உள்ளழல் ஆற்றி. நம்ம உடல் உள்ளுறுப்புகள்லயோ இல்ல உடல் பகுதியில எங்க புண்கள் இருக்கு, உஷ்ணத்தினால் வரக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மை வெண்ணெய்க்கு இருக்கு. அதனாலதான் சில மருந்துகளை வெண்ணெயோடு சேர்த்து நம்ம சாப்பிடுறோம், இல்ல வெண்ணெயாகவே அதை மாற்றி நம்ம எடுக்கிறோம். அந்த மாதிரிதான் ஒரு அரிய வகை ஒரு மருந்து, ரொம்ப 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 பலன் தரக்கூடிய ஒரு மருந்து தான் குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக குங்குளியம் அப்படின்னு சொல்றது நம்ம அதிகமா சாம்ராணி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதை எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு, நம்ம கடைகள்லயும் இது கிடைக்கும். குங்குளியத்துல நிறைய வகைகள் இருக்கு, வெள்ளை குங்குளியம், கருங்குங்குளியம், பூனை கண் குங்குளியம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குங்குளிய வெண்ணெய்க்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது வெள்ளை குங்குளியம் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை எப்படி நம்ம வெண்ணெயாக மாற்ற போறோம் அப்படின்னா, நல்லெண்ணெயோடு சேர்த்து இதை தைலமாக காய்ச்சணும். இப்போ உதாரணத்துக்கு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னா, குங்குளியம் வெள்ளை குங்குளியம் பவுடர் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து பவுடர் பண்ணிட்டு மிதமான சூட்டில் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெயோட சேர்த்து இதை காய்ச்சிக்கிட்டே வரணும். ரொம்ப லோ ஃபிளேம்ல இதை காய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த குங்குளியம் எல்லாமே எண்ணெயோடு கலந்து வரும். இந்த சமயத்தில் என்ன பண்ணணும், மிதமான சூட்டில் அதை கீழே இறக்கி வச்சுட்டு 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம், அதே மாதிரி 1/2 லிட்டர் இளநீர் அதுல சேர்க்கணும். இளநீரும் இந்த நல்லெண்ணெயில் இருக்கக்கூடிய குங்குளிய தைலம் ரெண்டுத்தையுமே ஒன்றாக சேர்த்து, நம்ம வந்து தயிர் எல்லாம் நம்ம கடைவோம் இல்லைங்களா, மத்து கொண்டு கடைவோம், அந்த மாதிரி கடைஞ்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதுல இருந்து வெண்ணெய் மாதிரி மேல திரண்டு வர ஆரம்பிக்கும். வெண்ணெய் நிறத்துல அந்த வெண்ணெய் திரண்டு வருது, அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும். சோ அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து 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 நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்டர்னல் யூஸ், அதாவது உள்ளுக்கு நம்ம எப்படி எடுக்கலாம், காலை மாலை 2 வேளையும் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டு வரலாம். யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, உடல் உஷ்ணம் அதிகரித்து இருக்கக்கூடியவங்க, உடல் உஷ்ணத்தால் வரக்கூடிய நோய்கள், அதாவது மூல நோய்கள், பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, ஆனல் ஃபிஷர் இருக்கு, உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கு, கண்களில் எரிச்சல் இருக்கு, தலையில எப்பவுமே சூடு இருக்கு, முக்கியமா பெண்களுக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, இன்ஃபெர்டிலிட்டி, தைராய்டு சார்ந்த இஷ்யூஸ் இருக்கு அப்படின்றவங்க இந்த வெண்ணெய கண்டிப்பா எடுத்துக்கலாம். சரிங்க, இது எக்ஸ்ட்ரா நான் எதற்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிலருக்கு வயிற்று புண் இருக்கும், அதனால ஓரல் கேவிட்டி மவுத் அல்சர் இருக்கும், வாய்ப்பகுதியில புண்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றவங்க, முகத்தில் ஃபேஸ்ல அடிக்கடி எனக்கு வந்து ஆக்னி வெல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், முகப்பொருட்கள் நிறைய வருது அப்படின்றவங்க யூஸ் பண்ணலாம். ஸ்கின் எல்லாம் கருமை நிறத்துல இருக்கு, இல்ல தீக்காயம் பட்டு இருக்கு, பாதத்தில் வெடிப்பு இருக்கு, ஆறவே மாட்டேங்குது, வெடிப்பு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படின்றவங்க, அதுக்கப்புறம் டயபெட்டிக் ஃபுட், அதாவது அல்சர் இருக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு கால்களில் வரக்கூடிய புண்களுக்கும் இந்த குங்குளிய வெண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நிறைய மருந்துகள், நிறைய அதிசயமான ப்ரிப்ரேஷன் செய்முறைகள் அப்படின்றது நிறையவே இருக்கு. அதிசயமான மருந்து முறைகளை இன்னும் நிறைய பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்க குங்குளிய வெண்ணெயோட பலன்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.